ட்ராப் அப்படிங்கிற இந்த ட்ராமா அகத்தா கிறிஸ்டி வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கான சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மிஸ்ட்ரி பிளே. கிறிஸ்டோபர் மூவியில் வந்து அந்த சைக்கோ ஏன் கொலை பண்ணார், ஒரு டீச்சரை வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சுருப்பார், இந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கும்ல, இதே மாதிரி தான் இந்த பிளேலையும் வந்து நடந்திருக்கும். இந்த ட்ராமாவில் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீஃப் சம்மரியாக சொல்லணுன்னா, ஒருத்தர் இருக்கார், அவரோட தம்பி வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பார். ஆனால் அந்த லெட்டர் வந்து அந்த டீச்சர் பார்த்துருக்க மாட்டார். இப்போ அந்த டீச்சரை வந்து பழி வாங்கணும். ஸோ இதுதான் வந்து அதோடைய கதை. ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடி சில சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு இவன் தான் கொலைக்காரனா அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு நல்ல பூசி மொழிக்கும் ஒன்று நடந்திருக்கும். இதுதான் வந்து டீட்டெயில்டு சமரியில் நம்ம பார்க்க போகிற விஷயமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து டீட்டெயில் சமரிக்குள்ளே வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராமாவில் வந்து இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து மொழி அண்ட் ஜிலிஸ் ரால்ஸ்டோல். இந்த மொழி அப்படிங்கிறதா அந்த ஜிலிஸ் ரால்ஸ்டோலோட ஒய்ஃப். இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அண்ட் அடுத்த கேரக்டர் வந்து கிறிஸ்டோபர் பிரின். இவர் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் அன்னீட்டாக இருக்காங்க. அடுத்த கேரக்டர் வந்து மிஸ்ஸஸ் பவுலி, மேஜர் மெட்காஃப் அப்படிங்கிறவங்க. இந்த மிஸ்ஸஸ் பவுலி வந்து ஒரு கம்ப்ளைனராக இருக்காங்க. அண்ட் மேஜர் மெட்காஃப் வந்து கேப், அந்த ஸ்டேஷன்லேருந்து கேப் இருந்துச்சுல, அது கூடவே வந்து வந்திருக்காங்க. மேஜர் மெட்காஃப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபார்மர் மிலிட்ரி மேனாக இருக்காங்க. அடுத்த கேரக்டர் வந்து மிஸ் கேஸ்வெல். மிஸ் கேஸ்வெல் வந்து ஒரு மேனிஷ் உமனாக டிஸ்கிரைப் பண்ணப்படுறாங்க. அப்புறம் ஒரு அடுத்த கேரக்டர் வந்து மிஸ்டர்ஸ் பார்வனீஸ் அப்படிங்கிற கேரக்டர். இதுக்கு அடுத்து ஒரு கேரக்டர் வந்து இந்த டார்ட்டராக இருப்பார். இந்த டார்ட்டர் வந்து அந்த கேஸை வந்து விசாரிக்கிற ஹெல்ப், போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நபராக வந்து வந்திருப்பாங்க. இதுதான் வந்து மெயினான மேஜர் கேரக்டர்ஸாக இருக்கும். இதில் வந்து நடக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட் ஹால் ஆஃப் மாங்ஸ்வெல் அப்படிங்கிறது. ஸ்ட்ரீட் பார்த்தோம்னா கல்வர் ஸ்ட்ரீட் பேடிங்டனில் இருக்குது. அண்ட் இதில் வந்து நர்சரி ரைன்ஸான த்ரீ பிளைண்ட் மைஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து முக்கியமான ஒரு கோட்டிங்ஸாக வந்து இந்த ட்ராமாவில் வந்து நடந்திருக்கும். சரி, இப்போ இந்த சம்மரியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளே வந்து எங்கே பிகைன் ஆகுதுன்னா, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கிரேட் ஹால் ஆஃப் மாங்ஸ்வெல் மேனர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிகைன் ஆகுது. ஒரு வின்டர் ஆஃப்டர்நூனில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ரூட்டலான மர்டர் வந்து நடக்குது. எங்கன்னா, கல்வர் ஸ்ட்ரீட் பேடிங்டனில் இருக்கக்கூடிய கல்வர் ஸ்ட்ரீட்டில். இப்போ வந்து விட்னஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த கொலை நடக்கிற சமயத்தில் வந்து ஒரு விக்டமோட சவுண்டு வந்து, ஒரு கத்துற சவுண்டு வந்து கேட்டுச்சு. அந்த கத்துற சவுண்டு என்னென்னா, த்ரீ பிளைண்ட் மைஸ் அப்படிங்கிற அந்த ரைம்ஸோட கதை அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அந்த ஆரம்பிக்கும் போதே ஒரு மர்டர் சீனோட ஆரம்பிக்குது. ஏன்னா இது வந்து ஏர்லி ஆஃப்டர்நூனில் நடக்குது. ஆனால் லேட்டர் ஆஃப்டர்நூனில் வந்து அந்த கப்பல் வந்து வருவாங்க. அவங்க யாருன்னா, மௌலி அண்ட் கில்லிஸ் ரால்ஸ்டர். இவங்க வந்து அந்த கிரேட் ஹால் ஆஃப் மாங்ஸ்வெல் மேனரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. அதுக்காக அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு அஞ்சு நாலு கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அஞ்சு பேர் வந்து அரைவல் ஆகிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து யார் வருவாங்கன்னா, கிறிஸ்டோபர் பிரின் வந்து வருவாங்க. இவர் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் அன்கெம்ட் கேரக்டர். கில்லி வந்து, அதாவது அவ ஹஸ்பண்ட் வந்து இவரை வெல்கம் பண்ணுறது வந்து பிடிக்காது. ஆனால் ஒய்ஃப்க்கு வந்து அவங்கள வந்து நல்ல விதமாக வந்து வெல்கம் பண்ணுவாங்க கிறிஸ்டோஃபரை. அண்ட் ரெண்டாவது வந்து யார் வருவாங்கன்னா, மிஸ்ஸஸ் பவுலியும் மேஜர் மெட்ஃபாக்ஸும் ஒன்றா ஸ்டேஷனில் வந்து கேபில் வந்து வந்திருப்பாங்க. மிஸ்ஸஸ் பவுலி வந்து ஒரு கம்ப்ளைனராக இருப்பாங்க. மெட்காஃப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபார்மல் மிலிட்ரி மேனாக இருப்பாங்க. அடுத்த கேரக்டர் வந்து மிஸ் கேஸ்வர். இவங்க வந்து அந்த மிஸ்ஸஸ் பவுலிக்கும் மேஜருக்கும் அடுத்து வராங்க. இவங்க வந்து ஒரு மேனிஷ் உமன். இவங்க தான் லாஸ்ட் கெஸ்ட்டு அப்படின்ட்டு அந்த கப்பிள்ஸ் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. மௌலியும் கில்லிஸ் ரால்ஸ்டோடு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே சஸ்பென்ஸ் கொடுக்குற மாதிரி அன்அனௌன்ஸ்டாக அஞ்சாவது நபர் ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னா, மிஸ்ஸஸ் பார்ன்விக். இவர் வந்து ஒரு ஃபாரின் அசன்ட்டில் வந்து இருந்து வந்திருக்காரு. இவர் வந்து அந்த ஸ்னோன் ட்ரிஃப்டில் வந்து மாட்டிக்கிட்ட விஷயத்த வந்து அரைவல் ஆனவுடனே சொல்கிறார். நான் வந்துட்டு இருந்தேன்னா, நான் வர வழியில் இந்த மாதிரி ஸ்னோனில் மாட்டிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி கதை பேசுவார். மௌலிக்கு வந்து இது பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். அண்ட் அவர் வந்து அந்த ஹவுஸோட ஃபைனல் ரூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க மௌலி. அண்ட் அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வரைக்குமே அங்கே வந்து பனி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கெஸ்ட்டால் வெளியில் போக முடியல. அவங்க வீட்டிலையே வந்து அடைக்கப்பட்டுட்டாங்க. இந்த
நேரத்தில் சூப்பர்டென்டென்ட் ஹாக்பென் ஆஃப் பெர்க்ஸ்டைன் போலீஸ் வந்து வருவாங்க. அவங்க வந்து மௌலியக்கிட்ட என்ன சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா, சர்ஜன் டார்ட்டர் அப்படிங்கிறவரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே பேசுகிறத வந்து லிசன் பண்ணிகிட்ருப்பார். டார்ட்டர் வந்து எப்படி வருவார் அப்படின்னா, பேர் ஆஃப் சிக்ஸில் அண்ட் மெட்டகாஃப் வந்து எதை கண்டுபிடிப்பார் அப்படின்னா, ஃபோன் வந்து இன்னும் அங்கே வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத அந்த மிஸ்ஸஸ் மேஜர் மெட்டஃபார்க் இருக்கல அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். டார்ட்டர் வந்து எதுக்காக இங்கே வந்திருப்பார்னா, மேரியன் லயோன் அப்படிங்கிறவங்களுடைய கொலை வழக்கு சம்மந்தமாக வந்து விசாரிக்க வருவாங்க. இந்த டெட் உமன் வந்து அவங்க ஹஸ்பண்டும் இந்த உமனும் வந்து அவங்களோட மூணு ஃபோஸ்டர் சில்ட்ரனை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஃபோஸ்டர்னால் நார்மல் சைல்டு இல்லை, அவங்க அவங்கள வந்து மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக எல்டஸ்ட் சைல்டு வந்து இறந்து போயிட்டான். இப்போ மீதி இருக்கிறது அந்த ரெண்டு அடல்ட்டு சைல்டு தான். அப்போது இந்த கொன்னுட்டாங்கிறதுனால அந்த அடல்ட் சைல்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த உமனை வந்து டெட் ஆக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்கே இறந்துருப்பார்னா, கொலோல் அப்படிங்கிற இடத்துல வந்து இறந்துருப்பாங்க. இந்த தப்பு தானே, அம்மாவை கொன்னது, அதனால ரெண்டு அடல்ட்டை வந்து இம்ப்ரெசன் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்போ நடந்த கொலைக்கும் அந்த எல்டர் பாய்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அவன் வந்து இறந்து போகும்போது 3 blind mice அப்படிங்கிற கதை வந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த டெட் பாடியோட அந்த உமன் மேலே பின்னப் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த எல்டர் பாய் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது போலீஸ்க்கு. அதனால இதை விசாரிக்கிறதுக்காக கூடுதலாக டார்ட்டர் அனுப்பியிருப்பார். அது ஏன் பர்டிகுலராக அந்த கப்பலோட வீட்டில் அப்படின்னா, அந்த கப்பலோட வீடு தான் அந்த இடம் வந்து மாங்சல் மேனர் இல்லையா, அந்த இடத்துக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு போலீஸ் நம்புகிறாங்க. இன்னொன்று, அடுத்த மர்டர் எங்கேயாவது நடந்துருமோ அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக தான் விசாரிச்சுட்டு போகலாம். அந்த டேஞ்சர் அங்கே இருக்கிற அந்த ரெசிடென்ட்டுக்குமே டேஞ்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அவர் வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ண வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் அந்த கப்பல் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க வந்தவங்க மேலே. ரெண்டு பேருக்குமே, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குமே ஒரு டிஸ்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ட் வந்தவங்களுக்குமே வந்து பிடிக்கல, என்னடா அது இப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. டார்ட்டர் வந்து ஃபோனை வந்து பார்த்துட்டே இருக்கார். ஏன் இந்த வயர் கட் ஆகிருக்கு, ஏன் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. மீன்வயல் சமயத்தில் மிஸ்ஸஸ் பாலி வந்து தனியாக ரேடியோ வந்து லிசன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ரூமில். அப்போ வந்து ஒருத்தர் வந்து விசில் அடிச்சுட்டே இந்த பாட்டை வந்து பாடுறான். 3 blind mice அப்படின்னு ரைம்ஸ் பாடுறான். மிஸ்ஸஸ் பவுலியும் வந்து பயம் இல்லாமல் அந்த பர்சனுக்கு பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அந்த லைட் வந்து ஆஃப் ஆச்சு, டார்க்னஸ்ஸாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு கத்துற சவுண்ட் வந்து கேட்க முடிஞ்சிச்சு. மௌலி வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒய்ஃப் வந்து லைட் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா மிஸ்ஸஸ் பவுலி வந்து இறந்து கிடக்கிறாங்க. என்னடா அது, இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்தில் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு மௌலிக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, பேட்லி ஆகிடுச்சு. மௌலி என்ன யோசிக்கிறான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், என்னால் முடிஞ்சது அந்த சின்ன ஹெல்ப்பு தான், ரேடியோ வந்து கொஞ்சம் லவுடராக வந்து மாற்றி வைக்கிறதுக்காக அந்த பட்டனை வந்து பண்ணேன், இப்போ இருந்தவங்க இப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி மௌலி வந்து கஷ்டப்படுவாங்க. டார்ட்டர் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணுங்கிறக்காக எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமாக பேசுகிறாரு. அண்ட் இங்கே இருக்கிற இங்கே வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத அந்த டார்ட்டர் இன்வெஸ்டிகேட்டர் வந்து சொல்கிறாரு. உடனே கிரில்ஸ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, கிறிஸ்டோபர் வின் தான் வந்து இந்த மர்டரை பண்ணியிருக்கணும், ஏன்னா அவர் தான் வந்து போலீஸ் சஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார். ஆனால் டார்ட்டர் என்ன நினச்சிருப்பார்னா, பர்டிகுலராக வந்து வின்னை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னா எவிடன்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது அந்த ரைம்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த எல்டர் பாயா இல்லைனா அந்த எல்டர் பாயோட ரிலேஷன்ஸ் இல்லை அந்த மாதிரி கனெக்ஷன்ஸில் இருக்கிறவங்க தான் வந்து யாராவது இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு டார்ட்டர் வந்து போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுற பாயிண்டில் சொல்லுவாங்க. அண்ட் டார்ட்டர் வந்து மற்றவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க.
அவர் ஸ்டேஜ் கிட்ட போய் நின்றுட்டு, நீங்கள் இந்த கொலை அப்போ என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கொலையை அப்படின்ட்டு ஒரு ஒருத்தட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மௌலி வந்து கிறிஸ்டோபர் பென்னை பற்றி ஒரு விஷயம் கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஆர்மியில் வந்து டிசஸ்டராக இருந்திருக்காங்க. அவர் வந்து இந்த கிறிஸ்டோபர் பென் அப்படின்னு ஒரு பொய்யான நேமில் தான் இப்போ இங்கே வந்திருக்காருங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்போ தான் அவங்க மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா, எனக்கு கூட ஒரு பாஸ்ட் இருக்குது, என் மைண்டிலையும் ஒரு கடந்த கால நிகழ்வு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு மௌலி நினைப்பாங்க. டாட்டரும் அதே சமயத்தில் ஒரு ஒருத்தட்டே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மௌலியோட டேர்ன் வரும்போது டாட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பற்றி ரிவீல் பண்ணுறதுக்கு அவங்களோட ஐடென்டியை பற்றி ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே மௌலிக்கிட்ட, நீங்கள் உங்களை பற்றி ரிவீலே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மௌலியை பற்றின விஷயத்தை வந்து டாட்டர் வந்து கரெக்டாக சொல்வார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருந்திருக்கீங்க, ஸ்கூல் டீச்சராக. யாருக்குன்னா இப்போ இறந்து போனால் அந்த யங் ஃபோர்ஸ்டரோட அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து அவன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பெக் பண்ணியிருக்கான், ஆனால் நீங்கள் அதை வந்து அவனுக்கு ஹெல்ப்பே பண்ணலை அப்படின்னு சொன்னப்போ மௌலி என்ன சொல்வான், எனக்கு வந்து அப்போ உடம்பு சரியில்லை, நான் அந்த லெட்டரை வந்து வாசிச்சே பார்க்கல அப்படின்னு சொல்வான். இப்போ அந்த குழந்தை வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாட்டர் வந்து அந்த மௌலியோடைய தலையில் வந்து கன்னை பாயிண்ட் பண்ண வருவான். அப்போ வந்து எந்த கேரக்டர் வருவாங்க அப்படின்னா, மேஜர் மெட்காஃபும் மிஸ் கேஸ்வெல்லும் மேஜர் மெட்காஃபும் வந்து வேகமாக வருவாங்க. வந்து மிஸ் கேஸ்வெல் வந்து அந்த டாட்டர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நான் தான் உன்னுடைய லாங் லாஸ்ட் சிஸ்டராக இருக்கேன், காணாமல் போயிட்டதான் நினச்சிட்டு இருந்தாங்களா அந்த சிஸ்டர் நான் தான் அப்படின்னு மிஸ் கேஸ்வெல் வந்து அரைவல் பண்ணி டாட்டரோட உண்மையான பேரான ஜார்ஜியா கர்னிக்கர் அப்படிங்கிற பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மேஜர் மெட்காஃபும் வந்து என்ன விஷயத்த ரிவீல் பண்ணுறாருன்னா, நான் தான் ரியலான போலீஸ் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறாங்க. எனக்கு இங்கே வந்து அந்த போலீஸான டாட்டர் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு, ஆனால் இதில் என்ன போயிட்டுருக்குங்கிறக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி மேஜர் மெட்காஃப் வந்து ஒரு ஒரிஜினல் போலீஸாக அங்கே வந்து அரைவல் ஆகி மௌலியை வந்து சேஃப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து கதை எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, டாட்டர் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரியும் போலீஸ்கோட கேஸை வந்து இவர் வந்து ரெண்டராக எடுத்து ரிகார்ட் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலான மர்டரே யார் தான் அப்படின்னா, இந்த டாட்டர் தான் கொலை பண்ணுறாரு. அந்த மிஸ்ஸஸ் பவுலியுமே கொலை பண்ணது இந்த டாட்டர் தான். ஸோ அந்த கிறிஸ்டோபர் கதையில் வர மாதிரியே இங்கே வந்து இந்த கதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டிங் எண்டாக வந்து இந்த கதை இருக்கும். ஸோ இதுதான் இந்த த மவுஸ் ட்ராப், எப்படி அந்த மவுஸ் வந்து வலையில் மாட்டிக்குதோ அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே மற்றவங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் என்னென்னா, இந்த டார்ட்டரும் கூட போலீஸ்கிட்ட வந்து மாட்டப்படுறான். இப்படி இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா இந்த ஸ்டோரிக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நியூ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.